பக்கம் 21 சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக. அதில் பாருங்கள், காஞ்சிபுரத்துக்கு அந்த வார்த்தையை வச்சு புதுசாக ஒரு சொல் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1 புதுக்கவிதை. புதுக்கவிதையை எப்படி சொல் உருவாக்கலாம்? புதை, கவி, கவிதை, புவி, கதை, தை. 2, நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை எப்படி எழுதலாம்? நெல், கனி, கல், நெல்லி, களி. அடுத்து கற்குவியல். கல், குவி, கயல், வில், கல்வி. அடுத்து சொற்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கீழே பார்த்தீங்கன்னா டேஷ் டேஷாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்களுக்கு பக்கத்தில் டேஷ் டேஷாக கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், ஒரு 8 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும். முதற்கோட்டில் எழுதிக்கிறேங்க, அகிலா பள்ளிக்கு சென்றாள். 2, அகிலா பாடம் படித்தாள். 3, நான் பாடம் படித்தேன். 4, நான் வீட்டிற்கு சென்றேன். 5, அகிலா வீட்டிற்கு சென்றாள்.